முதலாவதாக இந்த ரகசிய வருகையினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், பரிசுத்தவான்களை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வதுதான். பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவது, அதில் என்னங்க பெரிய நோக்கம் இருக்கு? ரெண்டு நோக்கங்கள் இருக்கு இதில். ஒன்று, புதிய எருசலேமிலே அவரோடு கூட இருப்பதற்கு. அதுதான் யோவான் 14:3 நம்ம வாசித்தோம், வாசிக்கலாம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னை உங்களிடத்தில் சேர்த்து கொள்வேன். இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் சொல்றது என்ன? நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்ன ஸ்தலம்? புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம்ல நானும் வாசமா இருக்க போகிறேன், நீங்களும் என்னோடு கூட அதிலே வாசமா இருக்க போகிறீர்கள். ஸோ முதலாவது அதில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்னன்னா, நம்ம புதிய எருசலேமில் வாசமாக இருப்பதற்கு நம்மை எடுத்துக்கொள்ள வருகிறார். ரெண்டாவதாக, அங்கே போன உடனே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். பரலோகத்துக்கு போகிற நோக்கம் என்ன? ஒன்று, புதிய எருசலேமில் நான் என்றென்றைக்கும் வாழ போகிறேன், கிறிஸ்துவோடு கூட அங்கே நான் வாழப்போகிறேன். ரெண்டாவதாக, நான் அங்கே போவதனுடைய நோக்கம் என்ன? என் கிரியைகளுக்கு தக்கதான பலனை நான் பெற்றுக்கொள்வதற்கு போகிறேன். வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு அப்படின்றது எங்க ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துல ஆரம்பிக்குது. யாரை கொண்டு ஆரம்பிக்கிறதுனா, அவருடையவர்களை கொண்டு தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது நியாயமாய் அழிக்கப்படுகிற தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்போ மரணத்திற்கு நேராக நடத்துவது அல்ல, மாறாக ஒவ்வொருவரும் செய்த கிரியைகளுக்கு தேவன் அவர்களுக்கு அளிக்கும் பலனாகிய தீர்ப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பலன்களின் ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் ஆண்டவர் வச்சிருப்பார். ஒன்று, நன்மை, இல்லைனா தீமை. மூன்றாவது என்பது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பூமியில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இட் ஃபால்ஸ் இன்டு ஒன் ஆஃப் டூ கேட்டகரிஸ். ஐதர் இட் இஸ் குட் ஆர் இட் இஸ் பேட். நன்மை தீமை என்கிற இந்த ரெண்டு பிரிவுகளை தவிர மூன்றாவது பிரிவு என்பது எங்கேயும் கிடையவே கிடையாது. இந்த நியூட்ரல்ன்ற கேட்டகரி ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவர் சொல்றாரு, ஒன்று நீ அனலாயிரு அல்லது நீ குளிராயிரு. அதே போல தான் நீங்க சொல்லுகிறது, சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. There is only two possibilities. அந்த நன்மையோ தீமையோ மனுஷன் என்ன செய்கிறானோ அதற்கேற்ற பலனை அவன் அங்கே பெறப்போகிறான். சரி, மனுஷன் நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனா இல்லையா? நிச்சயமாவே அறியத்தக்கவனா இருக்கிறான். ஏன் தேவன் இதிலே நியாய தீர்ப்பு கொடுக்கிறார்? வேற எதுலாச்சும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க கூடாதா? ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட போது தாங்களாக ஒரு தீர்மானம் எடுத்து என்ன செஞ்சாங்க? போய் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேவனிடத்தில் கேட்காமல் புசித்தார்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிசாசு வந்து சொல்றான், நீங்க புசிச்சீங்கன்னா தேவர்களை போல ஆவீங்க, அதனாலதான் ஆண்டவர் உங்களை வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இதுல புசிக்கலாமா புசிக்க கூடாதா என்கிற தீர்ப்பை கொடுக்கத்தக்க ஒரே நபர் ஆண்டவர் மட்டும்தான். ஆனா கேட்காம தன்னிச்சையாய் எடுத்த முடிவின் நிமித்தமாகத்தான் நியாய தீர்ப்பு வருகிறது. நல்லா கவனிங்க. ஆல்வேஸ் இன் லைஃப் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் சொல்லி தேவன் நடத்தி தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதில் தவறி விழுந்தீங்கன்னா கூட அவருடைய கிருபை உங்களை தூக்கி நிறுத்திடும். ஆனால் தேவன் சொல்லாத தேவன் செய்யாத தன்னிச்சையாய் எடுக்கப்பட்ட முடிவிலே நீங்கள் எப்பொழுதுமே நியாய தீர்ப்பை தான் சந்திக்க நேரிடும். ஆதாம் ஏவாள் தேவனை கேட்காமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தது மட்டுமல்ல, அவங்க நிமித்தமாக நம்மளும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பலன்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார், பாவத்திலிருந்து விடுவித்து விட்டார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் நாம் இருக்கிறபடியினால we will have to give account of what we have done with this capacity. நாம் இதை தேவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம்,
ஆதாம் வழியாய் தட் கேப்பபிலிட்டி வாஸ் டேக்கன் ஃப்ரம் காட், மனுஷனா எடுத்துக்கொண்டது. ஆகவே இன்றைக்கும் நீங்களும் நானும் அதற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். பரலோகத்தில் போய் புதிய எருசலேமில் நிற்கும்போது நான் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ தக்க பலன்களை அடையத்தக்கதாக நாம் அங்கே நிற்க வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். இந்த வசனத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புற மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்திற்கு. நியாயாதிபதியின் மட்டும் சொல்லல, முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, யாவருக்கும் நியாயாதிபதியாயிருக்கிற. பொல்லாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை அழிக்கும் ஒரு நியாயாதிபதியாயிருக்கிறார். ஆனால் நீதிமான்களாய் இருக்கிற நமக்கோ அவர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகள் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதில்லை, ஆனால் கிறிஸ்து இயேசுவனுடைய மரணத்திலையும் உயிர்த்தெழுதலையும் நம்ம வச்ச விசுவாசம் நீதிமான் ஆக்கிருச்சு. அந்த நீதியை பகிர்ந்து அளித்தது நமக்கு. அந்த நீதியை பெற்றுக்கொண்ட நாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கிரியைகள் தான் நம்மை பரலோகத்திலே பலன்களை பெற்றுக்கொள்ள செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒன்றும் செய்யலை, ஆனால் இன்னைக்கு அந்த நீதியை கொண்டு நான் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை நான் செய்யாமல் துர்க்கிரியைகளை செஞ்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, நாம் செய்கிறது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, கிறிஸ்து தான் ஏற்கனவே நம்முடைய நீதியாக இருக்கிறார், நம்முடைய நீதி அல்ல அவருடைய நீதின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆகையால் பாவத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவனுடைய நீதி எங்கள் பாவத்தை கவர் பண்ணிடும், எங்களை தப்பு வச்சிரும் அப்படின்னு துர்ப்பிரயோகம் செய்யப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவன் இலவசமாய் கொடுத்த கிறிஸ்துவனுடைய நீதி அது மிக மகிமையான ஒரு நீதி. அந்த நீதிக்கு தக்கத்தான கிரியைகளை செய்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது தக்க பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த பரலோகத்துக்கு போயிட்டோம், இப்போ நம்ம எப்படிப்பட்ட ட்ரெஸ் உடுத்த போறோம் அப்படின்றது நான் இந்த பூமியில செய்த கிரியைகளை சார்ந்திருக்கிறது. Your righteous deeds will be revealed in the glory that is upon you. ஆகவே அந்த நீதியை கொண்டு நான் என்ன செஞ்சேன்றதை நான் அவரிடத்தில் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் நாம் பேசுகிற வார்த்தைகள் அறிந்திருக்கிற சத்தியத்திற்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கிரியைகள் தான் இந்த மனவாட்டியை அலங்கரிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு மனைவி தன் கணவனுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ப ட்ரெஸ் பண்ணுறது வாழ்கிறது மட்டுமில்லை, அவங்க செய்கிற செயல்களும் அந்த தகுதிக்கேற்ப இருக்குமோ, அதே போல தான் பூமியில் அவருடைய மனவாட்டியாக நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். கிறிஸ்து நமக்காக பல 1000 ஆண்டுகளாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களா நீங்களும் நானும் இருக்கணும்னா, நிச்சயமாகவே நம்முடைய ஆயத்தம் அதற்கேற்ப இருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகளும் அதற்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அது எப்படிப்பட்ட கிரியையா இருக்க வேண்டும்னா, ராஜ்யத்தினுடைய நோக்கங்கள் என் சுய நோக்கங்களுக்கும் மேலாய் இருந்தால் என் கிரியைகள் தேவனிடத்திலிருந்து பலன்களை பெற்று கொடுக்கக்கூடிய கிரியைகளாய் அமைந்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.